ओम साईराम अनंत कोडी ब्रह्मांड नायक राजादि राजा योगी राजा परब्रह्म श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ओम साईराम अनेक பக்தர்களுக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். பாபாவின் அருளால் இந்த நாள் நல்ல நாளாக அமையும். நம்பிக்கை பொறுமை. இன்றைக்கு நம்ம ஸ்ரீ சாய் சச்சரிதம்ல அத்தியாயம் 1-2 பார்க்க போகிறோம். 2-ல பார்க்க போகிறோம் ஹேமந்த் பந்த் எப்படி அவர் வந்து ஷீரடிக்கு போனார் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஹேமந்த் பந்த் ஏற்கனவே அவருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அவருடைய ஃப்ரெண்டோட சன்னை வந்து குணப்படுத்த முடியாத ஒரு குருக்கிட்ட நாம் எதுக்கு போகணுன்னு பிளானை அப்படியே ட்ராப் பண்ணிடுறாரு. ஷீரடிக்கு போகிற பிளானை அப்படியே ட்ராப் பண்ணிடுறார். அதனால் என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் நானாசாஹேப் சந்தோர்கர் ஒரு டூர் மாதிரி பஸ்ஸினுக்கு போக வர்றார். அவர் வந்து ஒரு பிராந்திய ஆஃபீஸர். அவர் போகும்போது இடையில பாந்த்ரால இறங்கி நம்ம ஹேமந்த் பந்த்கிட்ட பேச வர்றார். இந்த மாதிரி ஷீரடிக்கு நீங்கள் போனீங்களா அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே ஹேமந்த் பந்த்துக்கு நானாசாஹேப் சந்தோர்கரும் காக்கா சாஹேப் தீட்சித்தும் தான் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஷீரடிக்கு போய் பாபாவை தரிசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு. ஆனால் இடையில் ஹேமந்த் பந்த்துக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டதுனால பிளானை அப்படியே அவர் ஸ்டாப் பண்ணிட்டார். அப்புறம் ஆஃபீஸர் நானாசாஹேப் சந்தோர்கர் நிறைய கன்வைன்சிங் பண்ணார். ஹார்ட் டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவங்க ஹேமந்த் பந்த் ஓகே நான் ஷீரடிக்கு போயிட்டு வரேன்னு டிசைட் பண்ணிடுறேன். டிசைட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, அவர் எல்லாமே திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஷீரடிக்கு போகிறார். ஷீரடிக்கு எப்படி போகிறாருன்னா, மன்மாட் ட்ரெயினில் போகிறாரு. ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு முஸ்லீம் பெரியவர் ஒருத்தர் வராரு. வந்து அவர் வந்து என்ன சொல்கிறார்னா, ஹேமந்த் பந்த்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் போகிறீங்களையா இந்த ட்ரெயினை, இந்த ட்ரெயின் வந்து தாதரில் நிற்காது, இது போரி பந்தரில் தான் நிற்கும், அதனால் நீங்கள் போரி பந்தருக்கே டைரெக்டாக நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹேமந்த் பந்த்க்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா வந்து இப்போது அந்த முஸ்லீம் பெரியவர் வந்து அந்த டைமுக்கு மன்மாட் ட்ரெயின் வந்து போரி பந்தரில் தான் நிற்கும் அப்படின்னு சொல்லலைன்னா அவருடைய ஷெடியூலே ஃபுல்லாக மாறி போயிருக்கும். காலையில் மார்னிங் வந்து 9-10 ஷீரடியை ரீச் பண்ணிடுறார். ரொம்ப சந்தோஷப்படுறாரு அந்த முஸ்லீம் பெரியவருக்காக. எல்லாமே இது பாபாவுடைய அற்புதங்கள் தான். அதுக்கப்புறமா அவர் ஷீரடிக்கு போகிறார் இல்லையா, காலையில் போகிறாரு, வண்டியில் வந்து இறங்குறாரு. இறங்கும்போது பாபு சாஹேப் ஜோக் வந்து பாபு சாஹேப் அவர் வந்து இவரை வரவேற்கிறார். ஹேமந்த் பந்தா வரவேற்றுட்ட பிறகு அதுக்கப்புறமா மசூதிக்கு போகலான்னு போகும்போது எதிரில் தாத்யா சாஹேப் நூல்கர் பாபாவோட ஒரு மிகப்பெரிய அடியவர் அவர் எதிரில் வரார். அவர் வரும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஹேமந்த் பந்தை பார்த்து ரொம்ப சந்தோஷம், நான் பாபாவை தரிசிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போது ஹேமந்த் பந்த் அப்போது தாத்யா சாஹேப் நூல்கர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, அதனால் அப்போ வந்து சாத்தியவாதான ஒரே ஒரு வாதம் தான் தங்கிறதுக்கு இருந்துச்சு, அந்த வாதால் நீங்கள் போய் தங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாபாவை நீங்கள் தரிசிக்கலாம், ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. ஏன்னா 9-10 ஆகிடுச்சு, இனிமேட்டு சாப்பிடணும், நிறையா ட்ராவலிங் நைட்டெல்லாம் பண்ணியிருக்கார் இல்லையா, அதனால் வந்து சொல்கிறாரு. இது எல்லாமே 1910 அந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் தான் இந்த நிகழ்ச்சி எல்லாமே நடந்துட்டுருக்கு. அதுக்கு பிறகு இவர் ஹேமந்த் பந்த் என்னென்னா வந்து, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லும்போது கூட அவர் கேட்கலை. ஏன்னா பாபாவை பார்க்கணுன்ற ஒரு ஆவல் வந்து அவர் மனசில் நிறைய இருந்துச்சு, அதை சொல்லி மாளாது. அதுக்கப்புறமா அவர் தாத்யா சாஹேப் நூல்கர்கிட்ட கேட்குறாரு, பாபா எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தாத்யா சாஹேப் நூல்கர் என்ன சொல்கிறாருன்னா, மசூதியில் மூளையில் பாபா உட்கார்ந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறார். அப்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி நீங்கள் ஒரு முன்னோடி தரிசனம் நீங்கள் பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு வந்துட்ட பிறகு அப்புறமா நம்ம மற்ற விஷயங்களை மசூதியில் போய் பாபா கிட்டே பேசிக்கலாம்னு சொல்கிறார். அப்போது பாபாவை பார்த்த உடனேயே ஹேமந்த் பந்த் ஓடி போய் சாஷ்டாங்கமாக பாபாவுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் செய்கிறார். அவருடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வந்து அப்படியே குளம் போல் தேங்கி நிற்குது. அந்த அளவுக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம், நம்ம பாபாவை தரிசனம் பார்த்துட்டோம் அப்படின்னு. அவருடைய பசி தூக்கம் எதுவுமே தெரியல, ஐம்புலன்கள் எல்லாமே நல்லா ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அவருக்கு. அவருடைய பாதங்களை, பாபாவுடைய பாதங்களை தொட்டு நமஸ்காரம் பண்ணும்போது அவரையே அவர் மறந்துடுறார். அவரால் வந்து அந்த உணர்வுகளை சொல்ல முடியல. பூர்வ ஜென்மங்களோட பலனர் கர்மங்களின் பலன்களால் மட்டும்தான் நம்ம பாபாவுடைய இந்த மாதிரி ஒரு தரிசனம் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பாபாவை அறிமுகப்படுத்தினாங்களையா காக்கா சாஹேப் தீட்சித்தும் நானாசாஹேப் சந்தோர்கரும், அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நன்றி சொல்கிறாரு.
ஏன்னா அவங்க மட்டும் அந்த நேரத்தில் பாபாவை பற்றி எடுத்து சொல்லலைன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு அவங்கள உண்மையான அவருடைய உறவினர்களாகவே அவர் நினச்சி நன்றி சொல்கிறார். இதுக்கு பிறகு வரும் அத்தியாயங்களில் இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளையும் அற்புதங்களையும் இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இனி வரும் காலங்களில் நம்ம சாய் அண்ட் யூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முழுக்க முழுக்க பாபாவை பற்றின கதைகள், லீலைகள், அற்புதங்கள் அவைகளை பற்றி மட்டும்தான் இந்த நம்ம இந்த வீடியோவில் இந்த சேனலில் பேச போகிறோம். உங்களுடைய ஆதரவு நமக்கு கொடுக்கறதுக்காக இனிமேல்ட்டும் நீங்கள் கொடுப்பீங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த சேனல் நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்களோட சாய் டிவோட்டிஸ் எல்லாருக்குமே நீங்கள் தெரியப்படுத்தணுன்றது மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், பௌத்த ஸ்ரீ சாய், ஸ்ரீ சாயி பணிகம், அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.